அவங்க எடுக்கிற சில நல்ல காரியம் இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா, ஆராய்ச்சி மாணவர்களுக்கு ஒரு 25,000 ரூபாய் உதவித்தொகை வழங்குற திட்டத்தை முதலமைச்சர் அறிவிச்சு, பிஹெச்டி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. இப்படி பல நல்ல திட்டங்கள் செய்யறாங்க. ஆனா ஒரு நல்ல திட்டம் செய்யற அதே நேரத்துல இன்னொன்னு இளைஞர் பண்ற திட்டமும் ஏதாவது ஒண்ணு வந்துருக்கு. அது ஏன் வருதுன்னே தெரிய மாட்டேன். இப்ப நேத்து என்ன சொல்றாங்க, ஒரு வீட்டுல 2 இணைப்பு வச்சிருந்தா அந்த 2 இணைப்பா நாங்க கணக்கு போட மாட்டோம், ஒரே இணைப்பா தான் கணக்கு. அப்ப ஒரே இணைப்பா கணக்கு போட்டா 2 விதமான பாதிப்பு வருது. ஒண்ணு வந்து 100 யூனிட் மின்சாரம் 2 இதுக்கு கிடைக்காம போடும், ஒண்ணுக்குதான் கிடைக்கும். இன்னொன்னு ஒரே இணைப்பா கணக்கு போட்டாக்கா அந்த மொத்த பயன்பாடு மின்சாரம் அதிகமா போற போது இரட்டிப்பு கட்டணத்தை செலுத்த வேண்டிய நிலைமை இருந்தது. இப்போ இதெல்லாம் காலகாலமாக இருக்கிறதெல்லாம் ஏன் இப்போ மாற்றணும் அதிகாரிகள்? இது என்ன 2 இணைப்பு இருக்கிறதுங்கிறது இன்னைக்கு தான் தெரியுமா அரசாங்கத்துக்கு? இதெல்லாம் 50 வருஷம், 70 வருஷம், 80 வருஷமா இப்படி தான் இருக்கு. ஒருத்தர் 4 வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருப்பாரு, 4 மின் இணைப்பு வாங்கியிருப்பாரு. அது எல்லாத்தையும் ஒரே இணைப்பை வாங்கினா யார் மின் கட்டணம் கட்டுறது? இப்போ மக்களை வந்து தொந்தரவு பண்ணக்கூடிய, மக்களுக்கு வந்து இடையூறு செய்யக்கூடிய இப்படிப்பட்ட நிலைமையில் மின்சாரம். அதே மாதிரி இப்போ சிறு குறு அதிபர்கள் சில பேர் வந்து சோலார் மின்நிலையை பயன்படுத்துறாங்க. அவங்க கடன் வாங்கி அவங்க சோலாரில் தேவைனா கூட அதுக்கு மின்சார கட்டணம் இவங்க போடுறாங்க. எதுக்கு அவங்களே உற்பத்தி பண்ணி அவங்களே பயன்படுத்துறது, எதுக்கு மின்சார வாயத்து கட்டணம் போடணும்? மக்களுக்கு அல்லது சிறு குறு தொழில் முனைவோருக்கு இடையூறு ஏற்படுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் சிறு குறு தொழில் நடத்துகிறவங்க ஒரு பிடிவாதமாக தமிழ்நாட்டில் நடத்தணுங்கிற நல்ல நோக்கத்தோடு நடத்திக்கிட்டு இருக்காங்க. வேறு அண்டை மாநில கர்நாடகாவிலேயோ குஜராத்லேயோ ஆந்திராவிலேயோ தெலுங்கானாவிலேயோ அந்த சிறு குறு தொழில்களை பூரா அந்த மாநிலத்துக்கு கொண்டு போகிறதுக்கான கடுமையான முயற்சி எடுக்கிறாங்க. நிலைக்கட்டணத்தை வந்து 1 மடங்குக்கு 3 மடங்கு பல மடங்கு உயர்த்துறீங்க. இதனால் இந்த தொழிற்சாலைலாம் வெளி மாநிலத்துக்கு போனால் யாருக்கு பாதிப்பு வரும்? எனவே இதையெல்லாம் தமிழக அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன். இந்த மாதிரியான நடவடிக்கைகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கல, நிச்சயமாக நாங்கள் அதுக்கான போராட்டங்களை நடத்திக்கிட்டு தான் இருக்கோங்கிறத நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்.